ஹீரோ ஹெச்எஃப் டிலக்ஸ் பைக் வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளத்துக்கு கண்டி நம்மகிட்ட வந்திருக்கு. அது நம்ம செக் பண்ணி பார்த்ததில் பம்பு ஓடலைங்கிறனால தான் அது ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம பம்பை கழட்டி செல்ஃப் அடிச்சுட்டே இருக்குது, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. கரண்டெல்லாம் வருது, ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டேங்கை பிரித்து பம்பு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அதுக்கு வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். முதல்ல அந்த பம்பில் உள்ள ஜாக்கெட்டை கழட்டிட்டு அதில் ஒரு 12 வோல்ட்டு பல்பை வச்சு நம்ம சாவியை ஆன் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு இந்த பம்புக்கு வரக்கூடிய பவர் சப்ளைக்கு வந்து ஒரு 3 செகண்ட் இல்லை 5 செகண்ட்ஸ் வந்து அந்த பல்ப் எரிஞ்சிட்டு கட் ஆகும். அப்படி கட் ஆயிடுச்சுன்னா வயரிங்கில் எந்த ஃபால்ட்டும் இல்லை, பம்பு தான் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். வயரிங்கில் ஃபால்ட் இருக்கும்னா நமக்கு வந்து அந்த ஜாக்கெட்டில் பவர் சப்ளை வராதனால அந்த பல்பு எரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், பம்பை கழட்டி இந்த ஜாக்கெட்டில் போட்டு ஓடுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். பம்பை வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் எடுக்கிறோமோ அதே டைரெக்ஷனில் தான் நம்ம பம்பை இன்செர்ட் பண்ண முடியும். அதை வேறு டைரெக்ஷனில் நம்ம உள்ளே போக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இங்கேனா டேமேஜ் ஆகிப்படும். அதனால் ரொம்ப கவனமாட்டு அதை ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க. இது பழைய பம்பு போனது, அதனால பிரச்சனை இல்லை. புதுசாக மாட்டும்போது வேறு டைரெக்ஷனில் சேர்த்துட்டு அது ஏதாவது டேமேஜ் ஆகிடக்கூடாது, அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அந்த பம்பினுடைய ஜாக்கெட்டில் இந்த பம்பை கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஓடுதா ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம ஒரு மட்டும் செக் பண்ணிக்கிடுவோம். ஃபைனல் டச்சாட்டே செக் பண்ணி அது ஓடலைன்னா நம்ம பம்பு, அந்த பிளாக் கலர் ஜாக்கெட் தான் வந்து அதனுடைய பவர் சப்ளை. நீங்கள் இந்த பல்பு போட்டு செக் பண்ணும்போது அதில் போட்டு செக் பண்ணிவிட்டு சாவி ஆன் பண்ணாலே பல்பு எரியுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நான் பம்பை டைரெக்டாக மாட்டி செக் பண்ணுறேன், டேங்கிலேருந்து எடுத்து அதில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. ஸோ பம்பு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், புது பம்பு வாங்கிட்டோம். 2570 ரூபா MRP போட்டிருந்தாங்க. கம்பெனியில் ஸ்டாக் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் ஆர்டர் கொடுத்தோம், வாங்கினோம். அதுதான் இப்போ மாட்டுறோம். அதை மாட்டிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது வந்து நம்ம பழைய பம்பில் வந்து அந்த என்னுடைய கேஸ்கட் இருக்கும், அதில் பிளாக் கலர் கேஸ்கட் இருக்கும், அந்த பெட்ரோல் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதை யாவமாக எடுத்து போட்டுட்டு பம்பை மாட்டுங்க, அப்படியே மாட்டிடாதீங்க, பெட்ரோல் ஃபுல்லாக லீக் ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரிங்க. அப்புறம் நம்ம பம்பை மாட்டிட்டோம். இப்போ ஆன் பண்ணி பார்த்ததில் ஓடுது, உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா என்னென்னு தெரியலை, கன்ஃபார்மாக ஓடுது. பம்பு தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபிட்டிங் பண்ணி ஸ்டார்டிங் என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா, ரெடி. ஸ்டார்ட் ஆகிடுச்சு.